Vanakkam Nanbas and Nanbis and welcome back to my channel HaHaSumi kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Wednesday morning குட்டீஸும் ஹஸ்பண்டும் ஸ்கூலுக்கும் ஆஃபீஸுக்கும் கிளம்பின பிறகு என்னோட ரொட்டீன் மார்னிங்லேருந்து நைட் என்ன அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது டெய்லி ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட முடியாது, இன்றைக்கான ரொட்டீன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ காலையில் எல்லாரும் கிளம்பின பிறகு தான் எனக்குன்னு டைம் கிடைக்கும். எனக்கு அப்படின்னா என்னோடய வேலைகளை தாண்டி வீட்டில் இருக்கிற மீதி வேலைகளை செய்கிறதுக்கான டைம் இது தான். என்ன தான் காலையில் குளிச்சுட்டு குக்கிங்க்கு வந்தாலுமே குளிச்சுட்டு டைரெக்டாக கிச்சனுக்கு வரும்படியாக தான் இருக்கும். ஸோ இவங்க எல்லோரும் கிளம்பின பிறகு தான் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு அதுக்கு மேலே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தலையெல்லாம் வாரிட்டு அதுக்கப்புறம் என்னோடய தினசரி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ டெய்லி வேலைகள் அப்படின்னு சொல்லும்போது துணி துவைக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக டெய்லி வாஷிங் மிஷின் போட்டுருவேன். அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2 நாள் முன்னாடியே பனானா பிரெட் செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் இருந்தது. அதனால் நேற்றியே பனானாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், கொஞ்சம் சாஃப்டன் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ எப்படியும் எடிட்டிங் வேலை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே தான் பேக்கிங் பண்ணலான்னு பிளான். ஸோ காலையிலேயே தேவையான பொருட்கள்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டா அதோடய சில்னஸ் போய் பேக்கிங் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ வாஷிங் மிஷின் எல்லாம் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்தா கிச்சனையும் க்ளீன் பண்ணிடலாம், ஸ்டவ்வெல்லாம் தொடச்சிடலாம் அப்படின்ற பிளானில் நானும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக எக் ஆம்லெட் போட்டு ப்ரெட்டு சூடு பண்ணிவிட்டு அதை தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டேன். கூட கொஞ்சோண்டு ஆரஞ்ச் ஜூஸ் இருந்தது. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது தான் மொபைலில் மெசேஜஸ், ஸ்கூல்லேருந்து மெசேஜஸ் வரும், வேறு வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் பார்ப்பேன், அம்மா அப்பா கிட்டே பேசுவேன். ஸோ இந்த டைமை கொஞ்ச நேரம் ஒரு 15 to 20 minutes டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு வேலைகளை பார்க்க போவேணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்த பிறகு எனக்கு கிச்சனை க்ளீன் பண்ணாதாங்க ஒரு பெரிய சந்தோஷமாகவே இருக்கும். என்ன தான் நான் திருப்பியும் நைட்டுக்கு குக் பண்ணணும் அப்படின்னாலும் காலையில் குட்டீஸ்க்கெல்லாம் லஞ்ச் பேக் பண்ணி ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்ச பிறகு அந்த ஸ்டவ்வே நமக்கு கிளம்சியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாலே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும், நெக்ஸ்ட் குக்கிங்கை வந்து ஈஸியாக பண்ணலாம். ஸோ டெய்லி கண்டிப்பாக நான் செய்கிற வேலை இது கண்டிப்பாக இருக்கும். எல்லா சாமானையும் தேய்ச்சிட்டு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெஷ் கிச்சனாக இருக்கணும் எனக்கு எப்போவுமே. ஸோ இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வாஷிங் மிஷினும் முடிஞ்சிடுச்சு. யூஷுவலாகவே எனக்கு இப்படி தான் போகும் நாள் அப்படின்னா இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் இப்படி தான் போகும். ஒரு வேளை எனக்கு வாஷிங் மிஷின் முடியல அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நேரம் போயிட்டு என்னோட எடிட்டிங் வேலை பார்த்துட்ருப்பேன். சென்டரில் போய் துணி முடிஞ்சிருச்சுன்னா துணியை காய போட போயிடுவேன். இன்றைக்கி ஆல்ரெடி வாஷிங் மிஷின் முடிஞ்சிடுச்சு, அதனால் அந்த துணியை போட்டுட்டால் ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக துணி காய போட போயாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்தியா மாதிரி இங்கே பெரிய கொடி கட்டி நிறைய துணி போடலாம் இடம் கிடையாது. ஆக்சுவலாக ரூலும் கிடையாது இங்கே இந்த மாதிரி கொடி கட்டி துணி போடக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்டாண்டு தான் இருக்கும். இந்த ஸ்டாண்டில் கொஞ்சம் மினிமமான துணி தான் போட முடியும் அப்படின்றதாலேயே நான் வந்து டெய்லி துணியை டெய்லி துவைச்சிடுவேன். ஸோ நமக்கும் அழுக்கு துணி சேராது, துணி மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10:30-11 ஆகுது, பயங்கர வெயில் கொளுத்துது இங்கே துபாயில். இந்த மாதிரி துணி காய வைக்கிற நேரத்தில் தான் ஒரு 5-10 minutes நானும் கொஞ்சம் நேரம் வெயிலில் நிற்பேன். ஸோ இந்த எடிட்டிங் வேலையெல்லாம் முடித்து
அதாவது காலையில் போட வேண்டிய வீடியோஸ் எல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளாரே எனக்கு எப்படியும் 2:00 ஆகிடும். ஸோ 2:00 தான் நான் மோஸ்ட்லி லஞ்ச் சாப்பிடுவேன். இந்த மாதிரி லஞ்ச் சாப்பிட்ற டைமில் தான் கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். பர்டிகுலராக இது அதுன்னு கிடையாது, ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டே சாப்பிட்ருவேன். அதுவுமே ஒரு மேக்ஸிமம் ஒரு 15-20 minutes லஞ்செல்லாம் முடிச்சுடுவேன். இதெல்லாம் முடித்த பிறகு ஓகே நம்ம பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம், டைம் இருக்குது. கீழே குழந்தைங்கள போய் ஒரு 3:30 போல் ஸ்கூல் பஸ் வரும், அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணும். ஸோ அதுக்குள்ளார மெஷர்மெண்ட்டெல்லாம் பண்ணி வச்சுட்டு நம்ம பேக்கிங்க்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலாக பேக்கிங் ரொம்ப பிடிக்குங்க. இந்தியாவில் இருந்த வரைக்கும், அதாவது பெங்களூரில் இருந்த வரைக்கும் நான் வந்து ஹோம் பேக்கிங் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கு ஒரு தனி இன்ஸ்டாகிராம் பேஜே இருந்தது. ஸோ அங்கே எனக்கு வந்து பேக்கிங் பிஸ்னஸ் இருந்தது. இத்தனை பேருக்கு இதை வந்து அக்ரி பண்ணுவீங்க இல்லை தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பேக்கிங் அப்படின்றதே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா பேக்கிங் பண்ணால் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அங்கே இருக்கும் போது நான் நிறைய பேக்கிங் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா அங்கே அவன் ப்ராப்பராக நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருந்ததால் அவன் வச்சிட்ருந்தேன். இங்கே வந்து கேஸ் அவன் தான் இருக்குது. ஸோ இந்த கேஸ் அவன் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து டெம்பரேச்சர் கிடையாது. ஸோ பேக்கிங் ரொம்ப கஷ்டம். வந்த புதுசில் ஏதோ தோராயணமாக வச்சு எடுத்து பேக்கிங் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ தான் ஒரு புது அவன் வாங்கியிருக்கோம், அது வாங்கின பிறகு இப்போ தான் இதை ஃபஸ்ட்டு பேக் பண்ண போகிறேன். யூஸ்வலாக பனானா ப்ரெட்டு தான் நான் வந்து நட்ஸு தான் நிறைய போட்டு செய்வேன். நட்ஸ் போட்டாலே என் பொண்ணு சாப்பிட மாட்டாள், எதுக்கு நட்ஸ் போடுற அப்படின்வா. அப்படி இல்லைன்னா சாக்கோ சிப்ஸ் போட்டு செய்வேன். பட் இந்த தடவை ஒரு சேஞ்சுக்கு சாக்கோ பனானா செய்யலாம் அப்படின்னு கோகோ பவுடர் போட்டு தான் செஞ்சிட்ருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு வந்து 1 cup 1 tablespoon அப்படின்றத விட ஒரு மெஷரிங் ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணி செய்கிறது அப்படின்றது வந்து செம்ம பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் யூஸ்வலாக அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். பட் அகெயின் செஞ்சு ப்ராக்டிஸ் இருக்கிறதால ஒரு சில டைம் அப்படியே கூட போடுவேன். நான் இன்றைக்கி வந்து பட்டர் ஹாஃப் அண்ட் ஆயில் ஹாஃப் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பட்டரில் தான் செய்வேன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன்னா வீடு ஃபுல்லாக ரொம்ப ஏசியாக இருக்குது, பட்டர் சாலிடிஃபை ஆகிடும் அப்படின்னு 50-50% போட்டு தான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம பேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னாலே செம்ம பாத்திரம் விழும். இப்போ தான் எல்லா பாத்திரமும் காலையில் தேய்ச்சி சிங்கை க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் திருப்பி இவ்வளோ பாத்திரம் விழுந்திருக்கு. கையோடு இதையும் க்ளீன் பண்ணிட்டா ஈஸியாகிடும். அதே மாதிரி நைட்டுக்கு வந்து பசங்க ரொம்ப நாளாக நூடுல்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 8 months ஆகிடுச்சு நூடுல்ஸ் செஞ்சு. அதனால் இன்றைக்கி நூடுல்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தியாவில் இருக்கும் போது இந்த நூடுல்ஸ் வந்து வீட் ஃப்ளாரில் இருக்க நூடுல்ஸ் தான் வாங்குவேன். இங்கே எனக்கு கிடைக்கல, அதனால் நான் மைதா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப நாள் ஆச்சு இந்தமாதிரி மைதா நூடுல்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு. இந்த பாத்திரங்கள் தேய்க்கிற வேலை அது இதுன்னு சைடு வேலை செய்யறதுக்குள்ளே எனக்கு கேக்கும் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் நூடுல்ஸும் குக் ஆகிடுச்சு. இதெல்லாம் எப்போ செஞ்சேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் எல்லா பேக்கிங்க்கு ரெடி பண்ணி வச்சுட்டு குட்டீஸை போய் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு இப்போ ஆல்மோஸ்ட் இதை நான் செய்யும் போது இது 5:00 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கேக்கு பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. கேக்கு செம்ம டேஸ்ட், ரொம்ப நல்லா வந்துருச்சு. ஆனால் அந்த கிராக், ஒரு ப்ராப்பர் பனானா கேக்குனா சென்டரில் ஒரு கிராக் வரணும். இது வந்து ஒரு அன்ஈவன் கிராக்காக தான் வந்திருந்தது. ஏன்னா இது வந்து கன்வென்ஷன் ப்ளஸ் மைக்ரோவேவ் அவன். ஸோ உள்ள அந்த பிளேட் சுற்றுறதால இப்படி வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் கேக் என்னமோ ரொம்ப நல்லா தான் வந்திருந்தது. நல்லா சாஃப்டாக, நல்லா மாய்ஸ்டாக வந்திருந்தது. ஆக்சுவலாக இது வந்து இப்படி தான் மாய்ஸ்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நாளைக்குமே இது இப்படி இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ட்ரை ஆகி க்ரம்பிள் ஆகி கொட்ட ஆரம்பிச்சிடும். கேக் என்னமோ செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. இதெல்லாம் பண்ணி முடிக்கலையே 6 ஆகிடுச்சு. சரி 6 காஃபி குடிச்சிட்டு இந்த டைமில் தான் காஞ்ச துணியெல்லாம் எடுத்து மடித்து வைப்பேன். அப்போ குட்டீஸும் எனக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, திருப்பி கொடுப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. இந்த டைமில் தான் கொஞ்சம் நாங்கள் வந்து ஏதாவது பேசுவோம், குட்டீஸோடு நானும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த 6:30 தான் மடிப்போம் அப்படின்னு கிடையாது, இது ரெகுலர் டைம் கிடையாது. இன்றைக்கி இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, ஏன்னா நூடுல்ஸ்க்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நைட்டு சூடாக
அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை செஞ்சிட்ருந்தோம். ஒரு விதத்தில் இந்த மாதிரி செய்யும் போது பசங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இந்த வேலைங்க செய்வாங்க. அதே நேரத்தில் எங்களுக்கும் கூட சேர்ந்து பேசுகிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும் அப்படின்றதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் குட்டீஸை வந்து எங்கேஜ் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 7:00 கிட்ட ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் நான் வந்து தாளிக்கவே ஆரம்பித்தேன். ஏன்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து ரொம்ப நேரம் பதங்கக்கூடாது காய் அப்படின்றதால பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் வேக வச்சு எடுத்துட்டேன். ஏன்னா இதை ஃப்ரை பண்ணி ஒரு ஹாஃப் குக்காக இருந்தால் பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்றதுக்காக பீன்ஸும் கொஞ்சம் முத்தலாக இருந்தது. ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஒரு லேசான ஒரு ஸ்டீம் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இது ஒரு சிம்பிளான ஒரு நூடுல்ஸ் தான் அன்றைக்கி செஞ்சேன். நார்மலாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு பெப்பர் சால்ட்லாம் போட்டு ஸ்வீட் கார்ன் போட்டு. யூஸ்வலாக கெச்சப் அவ்வளோவா போட மாட்டேன், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கெச்சப் போட்டேன். ஏன்னா பசங்க யூஸ்வலாக அந்த ஒரு டேஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் இந்த நூடுல்ஸ் செய்கிறதால ஓகேன்றதுக்காக கெச்சப் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 8:30 போல் டின்னர் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அது கூட நம்ம செஞ்ச இந்த பனானா கேக்கும் வச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சு நாங்கள் நைட்டு செம்ம சூப்பராக டின்னரை என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வ்ளாக் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.